மரவள்ளி நடவு பண்ணி ஒரு ஒன்றரை மாதத்துக்கு மேலே ஆகுது இது முழுக்க முழுக்க நாங்கள் இயற்கை முறையிலே பண்ணுறோம் அதாவது செயற்கை உரம் செயற்கை பூச்சிக்கொல்லி அந்த மாதிரி எதுவும் தளிக்கிறது கிடையாது இதில் ஊடுபயரை நிறைய பண்ணியிருக்கோம் அதிலையும் குறிப்பாக பார்த்திங்கன்னா மலாட்டை அதை நலக்கடலை நாங்கள் இதை மலாட்டம்னு சொல்லுவோம் அப்புறம் வீட்டுக்கு தேவையான கீரை வகைகள் சின்ன வெங்காயம் வடகெல்லாம் போடுறதுக்கு சின்ன வெங்காயம் அப்புறம் வெள்ளரிக்காய் தர்பூசணி இந்த மாதிரிலாம் சின்ன சின்ன எங்கள் தேவைக்காக வச்சுருக்கோம் இதில் முக்கியமாக இன்றைக்கி சொல்ல நான் சொல்ல வரது என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த காலத்தெல்லாம் வீட்டில் சின்ன வயிற்று வலி காய்ச்சல் தலைவலினாலே அஞ்சரை பெட்டிக்குள்ள இருக்கிற பொருளை வச்சு அதை குணப்படுத்துவாங்க ஆனால் இன்றைக்கி அஞ்சரை பெட்டியே முழுக்க முழுக்க விஷமாக மாறுக்குன்னு சொல்லணும் ஏன்னா அந்த அஞ்சரை பெட்டிக்குள்ள இருக்கிற அந்த கடுகு மிளகு வெந்தயம் சோம்பு சீரகம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பயிர்களுக்கெல்லாம் வாரத்துக்கு ஒரு முறையிலேருந்து பதினஞ்சு நாளைக்கு வந்து தெரியாது ஏதாவது இந்த செயற்கையான பூச்சிக்கொல்லி மருந்துகளை அளவுக்கு அதிகமாக பயன்படுத்துகிறாங்க அதால் தான் மகசூல் அதிகமாக வருதுன்னு நினச்சிட்டு நிறைய தெளிக்கிறாங்க ஸோ அந்த அஞ்சரை பெட்டியை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பார்த்திங்கன்னா வெந்தயெல்லாம் வச்சுருக்கோம் கடுகு சீரகம் சோம்பு தனியா இந்த மாதிரிலாம் இதில் பயிர் வச்சிட்ருக்கோம் இது பார்த்திங்கன்னா ஒரு தம்மட்டை செடி தமட்டை இதை பற்றி நிறைய வீடியோ போட்டிருக்கேன் பார்த்திங்கன்னா வெண்டை யானை தந்தன் வெண்டை இது இந்த மாதிரி நிறைய இதில் ஊடுபயிரை வச்சுருக்கோம் சிலது பார்த்திங்கன்னா வீட்டு தேவைக்க தான் இதில் வந்து எங்களுக்கு முக்கியமான பயிர்னு பார்த்தா இந்த மரவள்ளி மட்டும்தான் அதில் ஊடுபயிராக சிலது பண்ணுறோம் அதை வீட்டு பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்கோம் இதில் மல்லாட்டை மட்டும் எண்ணெய்க்கு அதாவது அது எங்கள் போக அதிகமாக உற்பத்தி ஆகும் ஸோ அது மட்டும் நாங்கள் சேல் பண்ணுவோம் ஸோ முடிஞ்சளவுக்கு இந்த இயற்கைக்கு கொஞ்சமாச்சு மாற பாருங்க உங்களால் இந்தளவுக்கு பண்ண முடியலாம் சாம்பிள் ஒரு பத்து சென்ட் அஞ்சு சென்ட் அளவில் சாம்பிள் வச்சு பாருங்க இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் நோய்கள் ரொம்ப பெருகிட்டே போயிடுது அதுக்கு முக்கிய காரணம் உரங்களும் பூச்சிக்கொல்லி மருந்துகளும் தான் உடனடியாக மாற முடியாது முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சத்துக்கு கொஞ்சமாச்சு ஒரு சின்ன ஏரியாவில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அதிக அளவில் பண்ணலாம் முதல்ல வீட்டுக்கு தேவையானதை நீங்கள் பயிர்வீங்க அப்புறம் கமர்ஷியல் அதாவது விற்பனைக்குன்ற மாதிரி யோசிக்கலாம் ஸோ இதை நான் அப்புறமா ஒரு பெரிய வீடியோவை பற்றி இருக்கேன் அதாவது இந்த பூச்சிக்கொல்லியில் இருக்கிற ஆபத்துக்களை பற்றி நிறைய பேர் நிறைய பேசியிருக்காங்க எனக்கு தெரிஞ்சதை நானும் சில சொல்லியே ஆகணும்